தூத்துக்குடி மாவட்டம் கைத்தார் தாலுகா அரசன் குளம் அஞ்சு வருஷமா வளர்க்கும். ஆனா மயிலம்பாடி வளர்த்தோம், எங்க காட்டுக்கு செட் ஆக மாட்டேங்குது, அதனால மயிலம்பாடி விட்டுட்டோம். புட்டுக்குடி தான் நாங்க வளர்க்குறோம். மயிலம்பாடி எங்க காட்டுக்கு வந்து காத்து இல்லாத நேரம் வந்து கப்பையில எல்லாம் புண்ணு வச்சிருது. இந்த காட்டுக்கு பொட்டுக்குட்டி நாட்டுக்குட்டி எங்களுக்கு செட் ஆகுது. இதோட நான் அஞ்சு பேச்சு வளர்த்துட்டோம், அஞ்சு ஆறு பேச்சு வளர்த்துட்டோம். பக்ரீத்ல நல்ல பிரச்சனை, நல்ல லாபம் தான் கிடைச்சது. இந்த குட்டிகள் வளர்த்துட்டு சிலர் தோல்விங்க, அது என்ன காரணம்? அவங்க வந்து ஊசி இந்த காய்ச்சல் எல்லாம் நோய்கள் வருது இல்ல, அதெல்லாம் மருந்து போடாம விட்டாலும் இதாயிரும். அப்பப்ப டெய்லி இறத்திங்கில பாக்கணும், எந்த குட்டி மேயல வைக்கலன்னு பாத்துக்கிட்டு இருக்கணும். இந்த குட்டி இறத்திங்கலையா உடனே மருந்து போடணும். நம்ம போய் மெடிக்கல் போய் வாங்கிட்டு வந்து போட்டா இதாகாது, டக்குன்னு வேங்கி வச்சிருக்கணும். எல்லாமே எல்லாம் வேங்கி வச்சிருந்தா டக்குன்னு போட்டுறணும். ஆமா, எல்லாமே வச்சிருக்கோம். நம்ம போய் வாங்கிட்டு வரணும், இப்ப வாங்கிட்டு வரோம், பிறகு வாங்கிட்டு வரோம்னு இதாகி போவோம். அதனால எல்லாமே வேங்கி வச்சிருக்கணும். காய்ச்சல்னா அந்த இதுனா அந்த மருந்து போடணும். என்ன மருந்து காய்ச்சலுக்கு? காய்ச்சல் வந்து மெர்க்குரி டானிக்கே கொடுக்கலாம், டிராம்சன் இது இதெல்லாமே கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்தோம்னா என்ன பண்ணுவீங்க? பிபிஆர் தான் முதல்ல போடுவோம். பிபிஆர் போட்டோம்னா அதுல நின்றுது. மாதிரி கிருமி மருந்து கொடுத்துருவோம். கிருமி மருந்து கொடுத்தாலே அது கட்டுப்படுத்துது, அந்த காய்ச்சல் நோய்கள் எல்லாம் கட்டுப்படுத்துது. ஒன்று ரெண்டு வரும் எருவும் எல்லாம் செய்யும், அது டானிக்கை மருந்து வச்சிருக்கோம், அது கொடுத்தோன்னா சரியா போகுது. மயிலம்பாடி வளரத்தான் செய்யும், நல்லதா வளருது. எங்க காட்டுகளுக்கு செட் ஆகல. ஆனா இப்ப பொட்டுக்குட்டி நல்லா வேகமா எங்களுக்கு இருக்கு. ஆமா, நாட்டுக்குட்டி பொட்டுக்குட்டி தான் எங்க காட்டுக்கு நல்லா செட் ஆகுது, அதனால பொட்டுக்குட்டி வாங்கி வளர்க்குறோம். மூணு மாசம் நாலு மாசத்து குட்டி வாங்கினாதான் நல்லா இருக்கும். நம்மளுக்கு பிரீடுக்கு வளர்க்கறதுக்கு வந்து நாலு மாசம் குட்டி இருந்தா தான் நம்ம வளர்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ரெண்டு மாசத்து குட்டி வாங்கினோம்னா இளம் குட்டியா இருக்கும், பால் குடி மறக்காது, அதனால அது செட் ஆகாது. நம்ம வளர்த்தோம்னா ரொம்ப போகும், அது பால் வாங்கி போட முடியாது. அதனால நம்ம வந்து இற திங்கணும், நல்லா வளர்த்தா தான் இறத்தினா தான் நல்லா இருக்கும். ஆமா, கொம்பு எல்லாம் கண்கள் எது இருக்கான்னு பாக்கணும், பார்த்தாதான் நல்லா பார்த்து வாங்கினாதான் நல்லா இருக்கும் குட்டிகள். ஆமா, எல்லாமே ஒரிஜினல் பொட்டு தான். இந்த பொட்டுகள் இருக்குல்ல, அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கலர்கள் ஒரே கலர்கள், எல்லாமே கலர்கள் இருக்கு. பந்தயத்துக்கு வாங்கிட்டு போறாங்க. ஆமா, இது நல்லா பெரிடா, நல்லா இதா இருக்கும். நீட்டு போக்கு அடிக்கிற கொம்பு உரி விட்டா, ரெண்டு ரூபா உரி விட்டா நல்லா பந்தயம் ஜம்முன்ட்டு இருக்கும். வாங்கிட்டு போயிருக்காங்க, மதுரைக்காரங்க வருவாங்க. இந்த கண்ணு கருப்புன்னு கேப்பாங்க, அதெல்லாம் நல்லா பெரிய நல்லா வாங்கிட்டு போவாங்க. ஏற்கனவே ரெண்டு மூணு குட்டியை வாங்கிட்டு போயிட்டாங்க. மதுரைக்காரங்க தான் வந்து வாங்குறாங்க நிறைய பேர். அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு அழகா வாங்கலாம். எங்களுக்கு இப்ப இறை டிமாண்ட் இருக்கு, அதனாலதான் கொஞ்சம் இதா இருக்கு. ஆமா, போதுமான இறைகள் இல்ல, தட்டுப்பாடு ஆகக்கூடாது. நம்ம பசியில இருந்தாலும் கூட அதுக்கு பசி பட்டியா போடக்கூடாது, அதுக்காக தான் விரும்பி கொடுக்கணும்னு. ஆமா, கொம்பு உருவிட்டா நல்லது, சண்டைண்டா போட்டா இது ஆகாது இல்ல, ஒண்ணும் செய்யாது. ஆமா, பக்ரீத்துக்கு எதுவும் கோரப்பட்டா வாங்க மாட்டாங்க, அதனால கொம்ப உரி விட்டா நல்லது. வெளியே மேய்ச்சல்களை நாங்க விட மாட்டோம். வீட்லயே கடலா குழாய் எல்லாம் இறைகள் வச்சிருக்கோம். மசால் வேலின்னு மைசூர் பொட்டு, மசால் வேலி எல்லாமே வச்சிருக்கோம். அந்த இறைகள் கடலை குழா சீனர பொட்டுகள் எல்லாமே வச்சிருக்கோம். கை இற தான் ஃபுல்லாமே. சீனியர பொட்டுலாம் எப்படி கிடைக்காது? மூடையா தரங்களா? எப்படி மூடையா வந்து 500 ரூபா மூடா. நாங்க வந்து இப்ப மார்க்கெட்ல விலை குறையா இருந்ததுனால மார்க்கெட்ல போய் எடுத்துட்டு வந்து மச்சில காய போட்டு அதை வச்சிருக்கோம். காய போட்டு குடிக்கீங்களா? சும்மா அப்படியே குடிக்க வேண்டியது? பச்சையில கண்ண முஞ்சி தின்னுச்சுன்னா ஓரு ஊதியும். ஆமா, அது காஞ்சிச்சுன்னா அந்த அசைக்கு வந்துடும், அசைக்கு வந்துடும். ஆமா, இந்த காயாம கொடுத்தோம்னா அந்த காய என்ன ஆகுது, அனிமா திணிக்கும், அந்த குட்டி ஓவர் ஊதும். அந்த பச்சையில குடுக்க கூடாது, பச்சையில கொடுக்க கூடாது. காய போட்டு வச்சோம்னா அது எவ்வளவு தின்னாலும் அந்த விதை பூரா நொறுங்கி துறவு வந்துடும். சாப்பிட பத்தி ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தணும். இறைகள் முத முத வந்தோடனே 50 கிராம் கணக்கு கொண்டு போகணும். டெய்லி 50 கிராம், மடி 100 கிராம், 200 கிராம் காக்கெல்லாம் வரைக்கும் கொண்டு போகலாம். அது தின்னுட்டுனா அது ஒண்ணுமே செய்யாது, அது பேசாலும் மிச்சம் போட்டுரும். இறைகள் போதுமான அளவு தான் திங்கும், அது போக மிச்சம் போட்டுரும். மாதிரி எவ்வளவு இறகுலாம் போடலாம், ஒண்ணும் செய்யாது. மசாலா வேலி, வேலி மசாலா, வேலி மசாலா. ஆமா, வச்சு கட் பண்ணுவீங்க? மிஷின் வச்சிருக்கோம். அப்படியா? ஆமா, மிஷின் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். மிஷின்ல அரைச்சு போட்டாச்சுன்னா ஒண்ணு கழிவு ரொம்ப கழிக்காது. மிஷின் அடிக்காம போட்டா? மிஷின் அடிக்காம போட்டா ரொம்ப கழிவு வேஸ்ட் ஆகும், கீழே வேஸ்ட், கீழே இழுத்து போட்டுரும், காம்பா கழிச்சிரும். மிஷின் ஆந்திரால போய் எடுத்துட்டு வந்தோம், போன்ல ஆர்டர் பண்ணி, நெட்ல ஆர்டர் பண்ணி எடுத்திருக்கோம். 32,000 ரூபா சொன்னாங்க. இங்க கொண்டு வந்து இறக்கவே 33,000 ரூபா ஆயிட்டு. திருநெல்வேலி கொண்டு வந்து இறக்குனாங்க, திருப்பதி ஆந்திரால இருந்து கொண்டு வந்து இறக்குனாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கு, நாங்க கேட்டோம் அந்த நேரம் இல்ல மிஷின், அதனால இப்ப ஆந்திராங்க. அரை மணி நேரத்துலயே கட் பண்ணிடலாம், 50 குட்டிக்கு அரை மணி நேரம் கூட ஆகாது, 25 நிமிஷம் தான், 1 நிமிஷம் கட் ஆயிரும். மிஷின்ல கட் பண்ணிடலாம். காலையில 5 மணிக்கெல்லாம் எழுப்பிடுவோம். அந்த தொழுவுல இருந்து இங்க தொழுவுக்கு தொடச்சி, காடியெல்லாம் நீட்டா தொடச்சி, எல்லாம் குச்சி புண்ணாக்கு, மக்காச்சோளம்,
கோதுமத்தவிடு மைசூர் பொட்டு எல்லாம் போட்டு விரவி அன்னைக்கு இது பண்ணி கொடுத்துருவான். மடி ரெண்டாவது சீனரை போட்டு அதுக்கப்புறம் பில்லுகள் அவுத்தி வித மசால் வேலையை எல்லாம் போட்டு போட்டுரும். தோட்டம் எத்தனை ஏக்கர்? 3 ஏக்கர் வச்சிருக்கோம். ஃபுல்லாமே ஆட்டுக்குடி அவுத்தி குழா மசால் வேலி நாத்து எல்லாம் போட்டிருக்கோம். நெல்லுகள்லாம் கிடையாது, கொஞ்சம் மூலம் பருத்தி போட்டிருக்கோம். விவசாயத்துல வேற ஒண்ணும் கிடையாது. லாபம் இருக்கு, பார்த்தாங்கன்னா லாபம் இருக்கு. பார்க்க தெரியணும், கொஞ்சம் பக்கமா பாக்கணும். கண்ணு கருத்துமா பார்த்தா தான் காய்ச்சல் ஏதோ வருதான்னு பாக்கணும். டெய்லி பாத்துக்கிட்டே இருக்கணும். காலையில எந்த குட்டி திங்கலா ஏற திங்கி ஏது கொஞ்சம் இதா பாத்துக்கிட்டே இருக்கணும். வெள்ளாடு வந்து சேட்டை அதிகமாக பண்ணும். செம்புரி வந்து பிள்ளைகள் மணிக்கு நல்லா வளர்ப்ப நம்ம பாசமா இருக்கும். பாசம் போல நம்மகிட்ட வளரும். இப்போ நம்ம பிறத்தலே வந்தாலும் அதை பாட்டு ஓடியாரோம். அந்த குட்டி வந்து வில்லாட குட்டி வந்து நம்ம பிறத்தலை சொல்லிட்டு ஓட வந்த வாழ் நம்ம வர்றதுக்குன்னா நம்மளை கூட ஒரு ஓட்டில் ஏறும், மச்சில் ஏறும், குதிக்கும் கீழே. நம்ம சேட்டை அதிகமாக பண்ணோம். இது வந்து நம்ம முன்னால் வந்து படுத்துக்கணும். ஆள் மாதிரி நம்ம பிள்ளை மாதிரி நம்ம படுக்கும். 6 மாதம் வளர்த்தாவே நல்ல இடைகள் ஏறும். 6 மாதம் 7 மாதம் வளர்த்தாவே போதும், நல்ல இடைகள் ஏறும். அங்கே வேங்கியில 4 மாதம் குட்டியாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு 6 மாதம் வளர்த்தா 1 வருஷத்துல அழகாக வித்துடலாம். பாறை கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி இவ்வளவுக்கு அழுக்கம் வராது, இந்த அழுக்கம் வராது. அதுல பிடிக்கலாம், நல்லா இருக்கு. தெரியும் தட்டுப்பாடா இருக்கு, அதனாலதான் குடுக்கணும். நம்ம பட்னியா இருந்தாலும் அதுக்கு பட்னியா இடக்கூடாது, பாவம் இல்ல. அதுக்காக நம்ம குடுக்கணும். சேல்ஸ் இது பண்ணணும். படிச்ச இளைஞர்கள்லாம் அந்த தொழில செய்யலாமாண்டாச்சு. ஆமா, எல்லாமே பேசியதான் இறங்குறாங்க. ஆமா, நல்ல லாபங்களும் இருக்கும். நம்ம பக்குவம் பார்க்கணும். அதுகள் பார்த்தா லாபம் தான். 50 குட்டி வளர்த்தாவே போதும். நம்ம போதுமான லாபம் 2 பேர் இருந்து பார்க்கலாம் அழகா. 100 குட்டினா கூட ஒரு ஆள் தான் போடணும், பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு இருந்தால் தான் பார்க்க முடியும், கூட ஒரு ஆள். வருஷத்துக்கு நம்ம 6 மாதத்துக்கு ஒருக்க தான் எடுக்க முடியும். முன்னாடி பணத்தப்பெல்லாம் போட்டுடணும். சீனைகள்லாம் அடமானம் வச்சு அந்த மாதிரி இது பண்ணினா தான் நம்ம ரொட்டேஷன் பண்ண முடியும். நம்மள கையில் வச்சிருந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா பொருளை வச்சு தான், அடமானம் வச்சு தான் நம்ம வேங்கணும். மாடி அதுக்கப்புறம் தான் அந்த லாபத்தை எடுக்க முடியும். 6 மாசம் கழிச்சு தான் அந்த லாபத்தை எடுக்க முடியும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் வளர்க்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம லாபத்தை எடுத்த அப்புறம் தான் நம்மளுக்கு இதா இருக்கும். குட்டி விற்கிறதானே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் லாபத்தை எடுத்துட்டா நம்மளுக்கு தெரியாது கஷ்டங்கள். 1-2 வருஷம் வளர்த்து பார்த்துட்டோம்னா அந்த அனுமை தெரிஞ்சுக்கிடும். அதுக்கப்புறம் கஷ்டம் இருக்காது நம்ம. ஆமா, ஆரம்பத்துல கையில பைசா ஒண்ணு கையில இருக்காதுமா. நம்ம அதை இறைகள் வாங்கி போடணும், எல்லாம் செய்யணும். ரொட்டேஷன் பண்ணா தான் கதையாகும். மேய்ச்சல் முறையில விட்டா உங்களுக்கு வளர்க்க மேய்ச்சல்ல வந்து மேய்ச்சல் ரொம்ப இது இருக்காது. அதனால கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்கும். இங்க ஏரியால ஆடு மாடு நிறைய வச்சிருக்காங்க. மேய்ச்சல்ல விடத காட்டி இங்க உள்ள ஓட்டு வளர்த்தா நல்லா இருக்கு. மேய்ச்சல்ல விட்டா அந்த மாதிரி இடம் ஏறமானுங்க. மேய்ச்சல்ல விட்டாலுமே வெளியே போயிட்டு துளுக்குள்ளதான் வரும். வெளியே மேய்ச்சலுக்கு விட்டாலுமே மேய போகாது, உள்ளதான் வரும் துளுக்குள்ளதான். ஆமா, நம்ம கோயில கிடாய் வேணும்னு வளர்க்கறதுக்காக ஒரு விளையாடு வச்சு. அவர் கிடாய் ஒண்ணு விளையாடு. அந்த கடா மாதிரி நடக்கலாம், அந்த இடத்துல மாரியம்மன் கோயிலுக்கு விட்டுருக்கோம். இது புளியம்போர்னு சொல்லுவாங்க. ஒரு 50 கிடா வளர்க்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? நம்ம குட்டியை வளர்க்க பொறுத்து இருக்கு. 20,000-30,000 மாசம் அந்த மணிக்கு ரேஞ்சுங்களை எடுக்கலாம். 30 ரூபாய் எடுக்கலாம். ஆமா, 30 ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம். நம்ம பாக்கணும். ஆமா, நல்லா பார்த்தாதான், கட்டுப்படி பார்த்தாதான் நம்ம எடுக்க முடியும். ரெண்டு இருப்பு கிளீன் பண்ணாதான் நல்லா பண்ணாதான் சுத்தமா இருக்கும். நோய்கள் அதிகமா வந்து தாக்கிரும். காய்ச்சல்கள் எது நோய்கள் எல்லாம் எதுவும் வந்துடும். அதனால நோய் வராம இருக்கதான் கிளீன் பண்ணா நல்லா இருக்கும். இதுல இருந்து ஆட்டுக்குன்னு கிடைக்கல, ஏதாவது ஆட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் போட்டுறதான் குட்டி வாடகை வந்து விரும்பி கேட்கறதான் செய்யறாங்க. அந்த கிழக்கு போல அந்த அச்சுக்கு தலைவி போல குட்டி குட்டி. ஆமா, ஒரு திருப்பு உரி விட்டாச்சுனா போதும், நல்லா ஆட்டுக்கு ஆன குட்டி. பல்லு போடல பாப்பா, பல்ல பாக்கலாமா? பல்ல பாக்கலாம். இது தீவிர திங்க. ஆமா,
வளர்த்து அதனால இடைகள் அதிகமா இருக்கும். 10,000 ரூபாய் தீவனம் இல்லாத காரணத்தினால குடுக்கறோம். ஆமா, அப்படா குடுத்துருக்க மாட்டோம். தீவனம் இல்லாத காரணத்தினால அது இறைகள் பட்டினியா போடக்கூடாது குட்டிகளை, அப்படி அதனால குடுக்கறோம். இல்லாத குடுக்க மாட்டோம். அடுத்த பக்ரீத் அடுத்த வளர்த்தோம். இறைக்காங்க, அதனால மழைகளே இல்ல. மழை பெய்யுமான எதிர்பார்க்கும். மழை பெஞ்சிட்டா குடுக்க மாட்டேன். மழை பெய்ய உடனே வரணும். ஆமா, மழை பெஞ்சிட்டா குடுக்கவே மாட்டோம். மைசூர் போட்டு குச்சி புண்ணாக்கு அந்த மாதிரி போட்டாதான் அந்த குட்டிகள் பார்வை ஆகுது. தீவனங்கள் குறைச்சா அந்த சைனிங் தோட்டத்துல அகத்திக்கு போடலாம், மசால் வேலி போடலாம், வளர்க்க முடியாது. அதை கொடுத்து வளர்க்கலாம். வளர்க்கறதுனால அந்த எவீட்டுக்கு வராது. பகிரத்துக்கு வண்டியில் குடுக்கறதுக்கு அந்த மணிக்கு வீட்டில் இருக்காது. அந்த வெயிட் வராது, இடம் வராது, இடம் வராது. நினைச்ச மாதிரி வர மாட்டேன். நீங்க விவசாயி தான். விவசாயி தான், வியாபாரி கிடையாது. விவசாயிட்ட வாங்கணும்னு ஆசைப்பட்டா வந்து வாங்கிடலாம். வந்து வாங்கிக்கலாம், கண்டிப்பா வாங்கலாம். மேக்ஸிமம் எவ்வளவு நாள் வரைக்கும் வளர்க்கலாம்? அப்படி பண்ணையில வளர்க்கலாம். ஒரு வருஷம் தான் வளர்க்கணும். நல்லா பக்கிருத்தி பண்டியில அந்த மாதிரி பண்டியில வர்றதுக்குள்ள கொடுத்துடணும். ஒரு வருஷம் வளர்க்கணும். ரெண்டு மூணு மாசம், நாலு மாசம், ஆறு மாசம், அவ்வளவுதான். அவ்வளவுதான், அந்த ஆறு மாசத்துக்குள்ள கொடுத்தாலே நம்ம லாபங்கள் எடுக்க முடியும். ஒரு வருஷத்துல ரொம்ப நாள் வளர்த்தோம்னா, ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வளர்த்தோம்னா லாபங்கள் எடுக்க முடியாது. தீவிர செலவில் ஏறிட்டே தான் போவோம். அதிகமா தாங்க, வாங்க அதிகமா வரவு இருக்காது. லாபங்கள் லிமிட் தான், அதுக்கு மேல வளர்த்தா லாபம் கிடையாது. எத்தனை கிலோ வரைக்கும் அண்ணாச்சி உயிரிடலாம் வரும்? உயிரிடம் 50-60 கிலோ வரைக்கும் வரும். அறுபதுல அதான் லிமிட். அதுக்கு மேல வளர்க்க முடியாது. வளர்த்தாலும் அந்த இடையிலே தான் இருக்கும். தீவனம் திங்குவாங்க. தீவனம் திங்கும், அதே இடையில சத்து அப்படி இடைகள் ஏறாது. பண்ண வளர்ப்புக்கு 1 வருஷம் 2 வருஷம் வளர்க்க கூடாது. ஒரு வருஷம் தான் வளர்ப்புக்கு. ஒரு வருஷத்துக்கு மேல வளர்த்தா இயங்காது. எவ்வளவு நாளைக்கு அப்புறம் இந்த நகைலாம் வெட்டி விடுறாங்க சிலர்? எப்படி எப்படி எழுதி எவ்வளவு நாளைக்கு? ஒரு வருஷம், அந்த ஒரு வருஷம் கழிச்சா இது பண்றாங்க. நகை வெட்டுறது நம்ம அதெல்லாம் வெட்ட வேண்டாம். நம்ம ஒரு வருஷத்திலே குடுத்துருதோம். நீங்க போன டைம் பக்ரீத்துக்கு குடுத்தீங்களா? ஆமா, பல்லுகள் போட்டிருந்தாச்சு. ஆமா, பல்ல ரெண்டு பல்லு போட்டிருந்தது. ரெண்டு பல்லு? ஆமா, ரெண்டு பல்லு போட்டிருந்தது. அதனால விரும்பி வந்தாங்க. விரும்பி வந்து எல்லாருமே வாங்கிட்டு போயிட்டாங்க. பேட்டையில திருப்பணி கரசகுளம் பக்கம் பேட்டையில வந்து வந்து வாங்கிட்டு போனாங்க. பல்லூர்ல டாக்டரா இருக்காங்களா, அவங்க வந்து விரும்பி வந்து வாங்கிட்டு போனாங்க. நம்ம தான் வருஷ வருஷம் வந்து எடுக்கிறாங்க. ஆமா, குட்டி வாங்கிட்டு போனாங்க. 10 குட்டி வந்து வாங்கிட்டு போனாங்க. வந்து 50 குட்டி கிடந்தது, 30 குட்டி கிடந்தது. இந்த வட்டம் 50 குட்டி போட்டிருக்கோம். இதை முடிச்சிட்டு எப்ப பிடிக்கலாம்னு ஐடியா? இந்த மழை முடிச்சு, மழை முடிஞ்ச உடனே பிடிச்சிருவோம். இந்த தை மாதம் மாறில பிடிச்சிருவோம். பொட்டு குட்டி தான் பிடிக்கணும் மாறோம். எங்களுக்கு இங்க இந்த ஏரியால வந்து பொட்டு தான் விரும்பி வாங்குறாங்க. அதனால பொட்டு குட்டி தான். எது சேல்ஸ் ஆகுது அதான் சேல்ஸ் தான் அதிகமா ஆகுது எங்களுக்கு. ஓ, அதனால இந்த ஏரியால. ஆமா, ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு இது ஆகுது. இந்த ஏரியால எங்களுக்கு பொட்டு குட்டி தான் சேல்ஸ் ஆகுது. அதனால இதை விரும்பி வாங்குறோம். விவசாயம் குட்டிக்கு முதல்ல காடி எல்லாம் துடைச்சி இறைகள் எல்லாம் போட்டுட்டு மாடி, அதுக்கப்புறம் தான் நம்ம வேற வேலைகள் பார்க்க முடியும். ஆட்டோவுக்கு 9 மணி 10 மணி ஆயிரும். விவசாயத்துக்கெல்லாம் ஆளுக்கு கொண்டு போய் விடுவோம். காட்டுகளுக்கு விவசாய வேலை பாக்குற ஆளுக்கு ஆட்டோலே கொண்டு போய் விடுவோம். 9 மணிக்கு? ஆமா, 9 மணிக்கு. இது திரும்பி 4 மணிக்கு வந்துருவோம். 3 மணி 4 மணிக்கு வந்துருவோம். வந்து எவ்வளவு நேரம் வேலை பார்ப்பீங்க? இல்ல மணி, நைட்டு 10 மணி ஆயிரும். தூங்குறதுக்கு நைட்டு 10 மணி ஆயிரும். ஆமா, வேலைப்பாடு கண்டிப்பா இருக்கு. மிஷின்ல எல்லாம் தரிச்சு போடணும், குலையை வெட்டணும், குலை போய் அறுத்துட்டு வரணும், தோட்டத்துல போய் கட்டிங் பண்ணி எல்லாம் கொண்டுந்தாத்தான் 10 மணி ஆயிரும் நம்ம தூங்குறதுக்கு. வீட்டுல பொம்பளை ஒத்துழைப்பு நல்லா கடுமையா இருக்கு. அவங்க பண்ண போய் தான் அந்த மாதிரி தொழில் பண்ண முடியும். அவங்க ஒத்துழைப்பு இல்லாத நம்ம பண்ணிக்கிட முடியாது. அவங்க சப்போர்ட், தண்ணி வைக்கணும், அவரால பண்ண முடியாது. ஆமா, வீட்டுல பொம்பளை ஒத்துழைச்சா தான் அந்த குடும்பத்துல சப்போர்ட். ஆமா.